கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் அழகிற்கிணையாகுமா. சூடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணா தேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீ வில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, வணக்கம்மா. சொல்லுங்க அம்மா, இந்த 2020 வருடம் எங்களை போட்டு பாடா படுத்திடுச்சுமா. அடுத்த வருடம் 21வது வருடமாவது எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க, இப்ப வருடத்தின் இறுதியில வந்து சனி பெயர்ச்சி வேற வந்திருக்கு இல்லைங்களா. சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் எங்களுக்கு நல்லா கொடுத்தா சந்தோஷம்தான், ஆனா அப்படி இல்ல, அப்படி இல்லாம ஆயிடுமோங்கிற ஒரு பயம் வேற எங்க மனசுல இருக்கம்மா. இதற்கு உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்து கொடுக்கும் தீர்வு என்ன? நிச்சயமா நற்பவி, இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம வந்து 2020 இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம் அப்படிங்கிறத விட, அதுலேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ஆண்டுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். அதுபோலவே இந்த கொரோனாங்கிற விஷயத்துலேருந்து நம்ம ரொம்ப தப்பிச்சிருக்கோம், நிறைய அழிவுகள்லேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இயற்கைக்கு நன்றி சொல்லணும். இது முதலாவது விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு நல்ல தீர்வு இந்த நம்ம நிகழ்ச்சியில் நிச்சயமாக கொடுக்கணும். சனிப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா என்னங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோலவே இந்த 2020 வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த பரபரப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதுபோல் ஒவ்வொருவருமே அனுபவிச்சிருக்காங்க. இந்த காலங்கள் இந்த பரபரப்பு இல்லாத இந்த லாக்டவுன் பீரியடில் 144 தடை உத்தரவில் நம்ம அனுபவித்த அந்த ஒரு பரபரப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தேகம்தான். அதனால வந்து அதுக்கும் நம்ம வந்து இந்த 2020 நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் நற்பவி. இந்த இடத்துல வந்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது சனியை பார்த்து பயப்படக்கூடாது. அதாவது சனி வந்து நம்ம வந்து விதியின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து நல்லது கெட்டதை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதி. அதுபோலவே சனி வந்து எல்லாருக்குமே ஒரு இடத்துல நிச்சயமாக அவங்களோட ஜாதக கட்டத்தில் இருக்கும். சனியின் பலன்கள் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது நியதி, ஜோதிட நியதி. இது வந்து ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பரபரப்பாக பண்ணி இந்த வந்து உடனே வந்து திருநள்ளாருக்கு ஓடி போய் நின்று அந்த கூட்டத்தில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு உங்கள் துணியெல்லாம் அந்த இடத்துல வீசிட்டு அங்கே போய் கியூவில் நின்று அந்த சனீஸ்வரனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. ஏன்னா ஒருத்தர் நமக்கு வந்து தடையை கொடுத்துட்ருக்காரு, நமக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நீ எனக்கு சரியாக பண்ணுன்னு கேட்குறத விட அவருக்கு குருவான ஒரு ஈஸ்வரன் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த திருநள்ளாறு ஸ்தலத்தில் உள்ள ஈஸ்வரனை சரணாகதி அடையும் போது தான் உங்களோட மூலாதார சக்கரத்திற்கும் அந்த ஸ்தலத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த சனீஸ்வரனுக்கு தடையை நீக்கிய அந்த ஸ்தலத்தில் உள்ள அந்த இறைவன சரணாகதி அடையும் பொழுதுதான் நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த தீர்வு கிடைக்கும். இந்த சனியினால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து சனீஸ்வரனை பார்த்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து அந்த ஸ்தலத்தில் போய் ஈஸ்வரனை பார்த்து கும்பிட்டுருக்கிறீங்களா, அப்படி ஒரு இறைவனை அங்கே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு மாணவன் சரியாக படிக்கலைன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட போகிறோம், அதை ஒரு ஆசிரியர் சரியாக பாடம் நடத்தலாம் ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட போகிறோம், அதை விட்டுட்டு அந்த மாணவனே குறை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சனி நமக்கு வந்து எனக்கு பொங்கு சனி இருக்குது, ஏழரை சனி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தடை பண்ணிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சனியினால் பாதிக்கப்பட்ட இதிகாசங்கள்
தீவிரமான சரணாகதி, ராமன சரணாகதி அடைந்த ஒரு விஷயமும் நேர்மையும் ஒழுக்கமும் இருந்ததுனால அந்த இடத்துல சனி வந்து அதாவது அனுமனால சனி அவதிப்பட்டார் அப்படிங்கிறது புராணம். அதனால வந்து நம்ம வந்து நம்ம கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே நம் உயிரில் கலந்த நம் ஜோதியாய் விளங்கக்கூடிய ஈஸ்வரனை அண்ணாமலையாரை சரணாகதி அடையும் போது நிச்சயமா சனீஸ்வரன் நமக்கு எந்த தடைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நம் கர்மாவின் படி அமைந்தாலுமே அதையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு இறையாற்றல் நம்மளோட இருக்கு. நமக்குள்ளேயே உயிர் சக்தியாக அந்த இறைவன் இருக்கிறார். அப்படி உயிரிலும் உயிரினால் கலந்த இறைவனை சரணாகதி ஜோதி வடிவமான அண்ணாமலையாரை சரணாகதி அடையும் போது இந்த சனியினால் ஏற்படுகிற பாதிப்புகள் அனைத்தும் குறையும். அதே மாதிரி மூலாதார சக்கரத்திற்கும் இந்த சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால ஒவ்வொருவருமே ரெட் கலர் சிகப்பு கலர் ஆடைகளை அதிகமா பயன்படுத்துறதும், அதாவது டெய்லி நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ண முடியாது, அந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் கர்ச்சீஃப் எப்பவுமே கையில வச்சுக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த சனியை பார்த்து பயப்படாதீங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த பயிற்சிகள் பற்றிய பயம் கிடையாது. இப்பதான் ரீசெண்டா இதை பற்றிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து இதை பற்றிய பயத்தெல்லாம் விட்டுட்டு எதிர்காலம் சிறப்பா அமையும். 2021 உங்களோட வேலைகளை கவனமா செய்யுங்க. ஒழுக்கமான ஒரு நேர்மையான ஒரு விஷயங்கள்ல கவனத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா மிக பிரமாதமான பிரம்மாண்டமான ஆண்டாக 2020 ஒவ்வொருவருக்குமே அமையும் அப்படின்னு சொல்லி இறையாற்றலை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. தர்பார் அன்னியேஸ்வரரும் ராமதூதன் அனுமனையும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க. சனியை குறித்த கவலையே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. சனி பகவான் அப்படிங்கும் போது கருப்பு தான் சொல்வாங்க, நீங்க ரெட் சொன்னீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். யாருமா பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அம்மா. நற்பவி சொல்லுங்க. நற்பவி நற்பவி மேடம் நற்பவி. நல்லது சொல்லுங்கம்மா. நாங்க பாண்டிச்சேரியில வீடு இருக்குது சொன்னோம் மேடம். ஒரு வீடு சொல்லுங்க. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடுதான் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை குடுக்கறதா இருக்கும். தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் வரும். 2021 மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையுமா. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம் திருப்பூர்ல இருந்து மஞ்சுளா பேசுறேன் மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அம்மா சொல்லுங்க. நற்பவி வணக்கம் மேடம். உங்க நிகழ்ச்சி நான் பாத்துட்டு இருக்கேன் மேடம் டெய்லியும். நல்லதுங்கம்மா, சிறப்புங்கம்மா. நன்றி நற்பவி மேடம். நற்பவி இப்ப நாங்க திருப்பூர்ல மேடம் இப்ப சொந்த வீடு கட்டி வந்து 5 மாசம் ஆகுதுங்க மேடம். சரிங்கம்மா. வடக்கரவாசல் வீடுங்க மேடம். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு நாளுக்கு சொந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கா இல்லன்னு தெரிய ஆரம்பிக்கும் மேடம். அதாவது ஒரு நம்மளோட கர்ம பலன்களின் அடிப்படையில ஒருத்தருக்கு கட்டிட்டு இருக்கும் போதே அது வந்து தடைகளை ஏற்படுத்திடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து சரியில்லாம எதிர்காலத்துல அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது கொடுக்கும் அப்படின்னாலும் இந்த இயற்கை வந்து அந்த கட்டடத்தை நிறுத்திடுது. சில பேருக்கு வந்து அந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கு அப்புறம் இயல்பான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை காட்டும். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முதுகு வலி அதிகமாயிருக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டு வலி அதிகமாயிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாம வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து இது மாதிரி ஆரோக்கியத்துல சில பேருக்கு அது வந்து ஒரு குறிப்புகளா காட்டுதுங்கம்மா. இந்த வாஸ்து அப்படி இல்லைங்க போறோம் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தும் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல வந்து அதாவது பெரிய ஒரு வியாபாரத்துல வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்படுத்தும், கடன்களை உருவாக்க. இது போல பல நிலைகள் அவங்கவுங்களோட விதியின் அடிப்படையிலும் அவங்களோட எண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த வாஸ்து வந்து சில பலன்களை சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் அவங்கவுங்களோட அமைப்பின்படி இது காட்டுதுங்கம்மா. இது வந்து இத்தனை நாளுக்குள்ள காட்டும்னு சொல்ல முடியாது குறிப்பா யாராலையுமே. அதனால வந்து நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுனால ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அதை செக் பண்ணி சரியான முறையில வீட்டை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து இறையாற்றல் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வீடு கட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த கேள்வி வருது அப்படின்னா இந்த இடத்துல நிச்சயமா உங்களுக்கு வந்து நீங்க கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வடமேற்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு, அதை சரி பண்ணிக்குமா. நிச்சயமா நல்ல வாழ்க்கை வாழ. வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி அழைப்பிற்கு. நன்றி நற்பவி. அம்மா சனி பகவான் அப்படிங்கும் போது எல்லாமே கரு நிறம் தான் சொல்லுவாங்க, கருப்பு துணி வச்சுக்கோங்க. நீங்க சிகப்பு துணின்னு சொல்றீங்களே அதன் தாத்பரியம்? நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு மனிதனோட உடல்ல இருக்கிற சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கம்மா. இது வந்து திருநள்ளாறு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனோட மூலாதார சக்கரத்திற்கும் அந்த திருநள்ளாறுல உள்ள ஈஸ்வரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கம்மா. அப்ப அந்த இடத்துல வந்து மூலாதார சக்கரம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து நம்ம வந்து சிறப்படைவதற்கும் நமக்கு செல்வ வளத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நம்ம வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் கொடுக்கறது மூலாதாரம்.
ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்கிக்கிறதுக்கும் உண்டான சக்கரம் மனிதனின் உடலில், அதாவது முதுகெலும்பின் கடைசியில் வால் எலும்பில் ரூட்டட் ஆகி உள்ள அந்த மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரம் சரியா இயங்கணும் அப்படின்னா ரெட் கலர் அப்படிங்கறத பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றிகளை நான் பார்த்திருக்கேன். அந்த சக்கரம் வந்து ரொம்ப பெருசா இயங்கினாலும் பாதிப்பு, ரொம்ப குறைவா இருந்தாலும் பாதிப்பு. அப்ப வந்து அந்த சக்கரம் வந்து இயல்பான நிலையில் இயங்கும் போது மனிதன் வந்து வாழ்க்கையில ஒரு நேர்மையான நல்ல எண்ணங்கள், தொடர்ந்து வெற்றிகள், செல்வ வளம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறது விஞ்ஞான பூர்வமான உண்மை. பல அறிஞர்கள் சொன்ன விஷயம் இது வந்து இதுல வந்து இந்த அந்த சக்கரத்துல மேஜரா உள்ள கலர்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர். அப்ப அந்த ரெட் கலர் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மூலாதார சக்கரம் இயல்பான நிலையில் இயங்கும் போது வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள், ஃபர்ஸ்ட் நேர்மையான ஒரு விஷயத்த வந்து கடமை தவறாம செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒழுக்கமும் நல்ல எண்ணங்களும் இருக்கும்போது அந்த இடத்துல நிச்சயமா வெற்றி அப்படிங்கறது இந்த இயற்கை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா, பொதுவா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, நல்லது செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும், நன்மை வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஆனா நாங்க என்னதான் நல்லது செய்தாலும் கூட எங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு வந்து நான் உதவி செய்யலாம்னு செஞ்சா கூட அதுவே மாறா நமக்கு ரிப்பீட்டா வந்து நிக்குதேம்மா. அதற்கு காரணம் என்ன, தீர்வும் என்ன? நிச்சயமா, அது போல அந்த நாட்கள்ல வேணா உங்களுக்கு வந்து அது வந்து நான் வந்து நல்லது செய்யும் போது நமக்கு வந்து கெட்டதா நினைக்குது நடக்குது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணலமே தவிர, நிச்சயமா நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும். இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம். நல்லது பண்ண அது வந்து நடக்கலையே நடக்கலையே நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து நல்லது பண்றதை மட்டுமே நம்ம கவனத்துல கொண்டு வரும்போது நிச்சயமா நம்மளோட கர்மா பேலன்ஸ் ஆகும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதுக்கு தான் நம்ம நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். அதாவது எதிரில் உள்ள மனிதன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க நிச்சயமா இறைவனாகிறாங்க. அந்த இடத்துல என் உயிரிலும் கலந்த இறைவனாகிய ஈசனோட சக்தி, ஈசனோட பாகமா நம்ம மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நற்பவி சொல்ல ஆரம்பிக்கணும். நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறோம். அப்ப இந்த இடத்துல வந்து எதிரில் உள்ள அடுத்த மனிதர் நல்லா வாழணுங்கிற எண்ணம் எந்த மனிதனுக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாருமே இறைவனாகிறாங்க. அப்ப நீங்க நற்பவி அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய வரம் இந்த இடத்துல. இது வந்து அதாவது ஆதி சித்தர் காகபூஜண்டர்லி இந்த நற்பவி மந்திரம் வந்து ஒவ்வொருவருமே சாண்டிங் பண்ணுங்க, தொடர்ந்து எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிக்கும் போது வாழ்க வளமுடன் சொல்ற மாதிரி நற்பவின்னு சொல்லி பேச ஆரம்பிக்குவேன். நிச்சயமா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு திருமணம் ஆகாத இடத்துல தொடர்ந்து நான் சாண்டிங் நற்பவி பண்ணி திருமணம் ஆயிருக்கு. ஒரு தொழில் சரியில்லாத இடத்துல நற்பவி சொல்லி நல்ல தொழில் முறைகள் நல்ல சிறப்பா வந்துட்டு இருக்கு. பண வரவுல தடைகள் இருந்தா அந்த தடைகளை உடைக்குது இந்த நற்பவி. நற்பவி வந்து தொடர்ந்து சாண்டிங் அது ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லாதீங்க. உள்ளார்ந்த ஒரு மனதோட வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருணைய அந்த கருணை எண்ணத்தை மனதுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த உணர்வோட சொல்லும் போதுதான் அது உங்களுக்கு நிச்சயமா பலனளிக்கும். நற்பவி சொல்லுங்க எல்லா விஷயங்களையும், மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு மாற்றத்தை எதிர்காலத்துல மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அமைப்பா இருக்கும் இந்த நற்பவி. 2021 மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு சக்தியை கொடுக்கிற ஒரு மந்திரம் நற்பவி. அதனால இந்த மாத கடைசியில இந்த வருட கடைசியில உங்களுக்கு இந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல பிரபஞ்சத்துல பதிய வைக்கிற நற்பவி சொல்ற எல்லாருக்குமே எதை பற்றி எந்த கிரகங்களை பற்றிய பயமும் தேவையில்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக நிலைகளில் கிரக நிலைகள் மாறலாம், என்னுள் இருக்கும் எந்த இறைநிலை என்றுமே மாறாதது. என்னுள் இருக்கிற இறைவன் ஈசன் என்றைக்குமே மாறாத சக்தி. இந்த நவகிரகங்களும் ஈசனுக்கு கட்டுப்பட்ட விஷயங்கள். அதனால ஒவ்வொருமே நற்பவி சொல்லுங்க. நற்பவி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். அதே மாதிரி இது வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள உங்கள் ஆளாவில் வந்து நெகட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும் போது இந்த நற்பவி சாண்டிங்கும் நற்பவி அடுத்தவங்களை சொல்லி வாழ்த்தும் பொழுதும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாகிறது. உங்க இடம் நீங்க சொல்ற இடங்கள்ல கிளன்சிங் ஆயிட்டு அந்த இடத்துல ஒரு நியூவான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நிறையறதையுமே நீங்க ஃபீல் பண்ண முடியும். உடம்பே ஒரு லேசாயிரும், மனசு லேசாயிரும். வன்மம் வேண்டாம், யாரை பற்றியும் வன்மம் வேண்டாம், யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் கடுமையான வார்த்தைகளால பேசாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 2020 விட்டுருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசா நற்பவின்னு சொல்லி வாழ்த்துற ஒரு நல்ல மனத கருணை அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா நான் இன்ஜூரி அப்படிங்கிறது, அதாவது இன்ஜூரி அப்படிங்கிறது ஒருத்தரை காயப்படுத்துறது அப்படின்னா ஒருத்தர் வந்து கொலை பண்றது மட்டும் காயப்படுத்துறது கிடையாது, வார்த்தைகளால் காயப்படுத்துறதையும் இந்த 2020 விட்டுருங்க. 2021 வந்து நற்பவியோட ஆரம்பிங்க. 2021 புத்தாண்டு அன்னைக்கு காலையிலேயே நற்பவி சாண்டிங்கோட ஆரம்பிங்க. நிச்சயமா நைட்டு படுக்கும் போது நற்பவி சாண்டிங் சொல்லி நன்றி சொல்லுங்க இயற்கைக்கு. மிகப்பெரிய மாற்றத்தை கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில செழிப்படைகிறதையும் நிம்மதியா இருக்கிறது நீங்க நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் இயற்கை பிரபஞ்சம் நிச்சயமா கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அமிர்தலிங்க பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க.
வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. வணக்கம் அம்மா. நற்பவி சொல்லுங்க. நற்பவி ஸ்டாண்டிங் வந்து நாலஞ்சு மாசம் பண்ணிட்டு நல்ல பழங்களையும் நல்ல பழங்கள் கிடைச்சிட்டு இருக்கா? கிடைச்சிருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சொல்லுங்க. இந்த 2021 நன்றி சொல்லிட்டு நற்பவி சொல்லி 2021 வரவேற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இறையாற்றல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நன்றி நற்பவி. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? அமிர்தலிங்க பேசுறேன் மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. எங்க வீடு பழைய வீடு, அதுல தொடர்ந்து பேசுங்க சார். நீங்க கேக்குறதே எனக்கு சரியா கேக்கலீங்களே சார். டிவி வாலி ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு மேடம் கிட்ட கேள்வி கேளுங்க. பழைய வீட்ல வந்து இடம் இல்ல மேடம், தெற்கு பக்கம் இடம் இருக்கு. அதனால தெற்கு பக்கம் ஒரு ரூம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு சைடுல பாத்ரூம் செப்டிக் டேங்க் போட்டிருக்கோம் மேடம். அதாவது பின்னாடி கார்டன் இருக்கு. இல்ல அது வந்து தென்மே, அதாவது வடமேற்குல இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்குல செப்டிக் டேங்க் போட்டு டாய்லெட் அப்படிங்கறது தவறான அமைப்பு. வாஸ்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கற அமைப்பு. அதை சரி பண்ணிருங்க தம்பி. இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது, இதுக்கு பரிகாரங்கள் கிடையாது. நிச்சயமா வடமேற்குக்கு செப்டிக் டேங்க் மாத்தி வந்து டாய்லெட் அந்த இடத்துல அமைச்சிக்கிறது தான் வாஸ்துப்படி ஒரு நல்ல சரியான தீர்வு, செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும். நன்றி நற்பவி. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஜாதகம் பார்த்து எங்க பையனும் நானும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, வாசு பிரகாரம் கட்டி இருக்கிறோமே, அதனால நம்ம செய்யலாம் அப்படின்னு பயிர் பண்ணுங்க. ஆனா பயிர் எல்லாமே லாஸ்ங்க, அதனால கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் மேடம் வருது. பசுமாடு வாங்கி இப்ப புடிச்சு லோன் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஒரு எதிர்பார்த்த ஈல்டு கிடைக்கலீங்க. சரிங்க. இப்ப வீடு வந்து தோட்டத்துல கட்டி இருக்கிறது வந்து ஓட்டு வீடுங்களா எப்படி? தகரம் மேடம். இந்த கூலிங் ஷீட் எந்த சரிவு எந்த பக்கம், அது ஏ டைப்ல போட்டிருக்கீங்களா இல்ல எந்த பக்கம் சரிவு கொடுத்து போட்டிருக்கீங்க? சரிவு வந்து கிழக்குதான் மேடம், மேற்கு உயரம். வாஸ்துப்படி சொல்லுங்க. ஆமா, வாஸ்து அவர் நம்ம சொல்லலாங்களா பேர? இல்ல வேண்டாம். சரிங்க. அவர் வாஸ்து நிர்வர் அவரோட இதை வச்சுதான் கட்டி இருக்கிறோம். தெக்கால செய்து மூணு ரூம் வச்சிருக்கிறோம் மேடம். அது வாசப்படியும், அதாவது வடக்கு பார்த்த வாசப்படிங்க அந்த ரூம் வாசப்படி. சரி, ரெண்டு வந்து வெளியில இருக்குங்க, ஒரு வாசப்படி உள்ள இருக்குதுங்க. இல்ல இருக்கட்டும். அதாவது நீங்க வந்து வாஸ்துவை நம்பிட்டு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு வீடு கட்டினு சொல்றீங்க, அதன் பிறகு ஜோதி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க கூடாதுன்னு ஒரு ஜோதிடர் சொன்னதையும் உங்க மனசுல உள் வாங்கிக்கிட்டீங்க. அப்ப உங்க மனசு இந்த இடத்துல வந்து ஜோதிடம் ஜோதிடர் சொன்னதை வந்து முழுமையா ஆழமா நம்ப ஆரம்பிச்சுட்டு போது இந்த வாஸ்து வந்து உங்களுக்கு கொடுக்கற பலன் வந்து குறைவா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து உங்க மனசுக்கு தான் இந்த இடத்துல வேலை கொடுக்கணும். நீங்க நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஜோதிடத்தை நீங்க முழுமையா நம்புறீங்க அப்படின்னா உங்க மகனை வேற இடத்துக்கோ இல்ல நீங்க வேற இடத்துக்கோ போறதுதான் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். அதுபடி மாத்தி பாருங்க. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. முருகன் வழிபாடு, அதாவது பழனி முருகன் வழிபாடு, ஒரு முறை திண்டுக்கல்ல இருந்து நடைப்பயணமா போயிட்டு வாங்க. நிச்சயமா நடைப்பயணம் போய் மேல போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆண்டி கோலத்துல. அது மட்டும் இல்லாம கணக்கம்பட்டி சித்தர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா இந்த நிலை மாறும். வாஸ்துவை நம்புங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். உங்க வாஸ்து நிபுணர் நல்லதான் போட்டு கொடுத்துருக்காரு. சிறப்பான வாழ்க்கை வாழ. வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நம்ம வந்து ஆரோக்கியம் வாஸ்து என்ன சம்பந்தம், அதிலும் குறிப்பாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய தீமைகளை வாஸ்து தடுக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் மனசுல இருந்ததம்மா. ஆனா நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியில பேச முடியல. அடுத்த நிகழ்ச்சியில இதற்கான விளக்கங்கள் நீங்க எங்களுக்கு தரணும்மா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்து எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி இந்த நாலு இடங்களுக்கும் போறதுக்காக ஒரு பிளான். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த பகுதியில் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி. வாழ்த்துக்கள். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது,
என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் 2021 அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நற்பவி, வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான, வெற்றிகரமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. செழிப்பான வாழ்க்கை வாழுங்க. நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.